பாபா கணபதியே நமக குரு வாழ்க குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024 ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசிக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கல, உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது மாதத்தின் தொடக்கத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு 9 இடத்துல உட்காந்துருக்கார். இது ஒரு விசேஷமான ஒன்று அப்படின்றவிங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் 9 இடத்துக்கு செல்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் கடகராசி என்பவர்கள் ஊரை விட்டு வெளியே போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்ததுனாக்கா அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டுருக்குன்றவிங்க. எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் 3, 7, 9, 12 இடங்களில் கிரகம் நின்று அதோட தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் பெறுன்றவிதிங்க. இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் 9 இடத்துல இருக்கனால இந்த மாத காலகட்டத்தில் தொழிலுக்காக அதிகமாக இந்த நேர காலகட்டம் டிராவல் பண்ணி தான் இந்த நேரத்தில் இந்த மாதம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றவிதிங்க. அது மட்டும் போதாதுன்னு இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ராசிக்கு 3 இடத்துல கேது பகவானும், 8 இடத்தில் சனி பகவானும், 9 இடத்தில் சந்திரன் ராகுவும், 10 இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றும், 11 இடத்தில் புதன் குரு சுக்கரன் சூரியன் 4 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் விட்டுருக்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்று தான் சொல்லணும். உண்மையாலுமே சொல்ல வரேங்க, கடகராசி என்பவர்களுக்கு எல்லா ஜோதிடர்களும் சொல்லியிருப்பாங்க கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டுருக்கு, கவனமாக இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு 2025 மே மாத காலகட்டம் முடிகிற வரலும் இந்த அஷ்டமச்சனின் தாக்கங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்புகளை தரவே தராது. காரணம் என்ன செய்ய சார் அஷ்டமச்சனி உங்களுக்கு மட்டும் செயல்படாதா அப்படின்னாக்கா குருவின் பரிபூர்ண பார்வையால் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துட்டார். மே மாதம் 1 என்று தான் இந்த குரு பயிற்சி நடந்ததுங்க. 10 இடத்துலேருந்து 11 இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆனார். அப்போ லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவானால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ இந்த கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் முதல் தரமான யோகாதிபதினாவே இந்த குரு பகவான். அப்போ இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அஷ்டமச்சனி தாக்கங்கள் உங்களுக்கு எந்த விதத்தையும் பாதிப்பு தர இந்த மாத காலகட்டத்தினது தெளிவாக சொல்ல வரங்க. இந்த மாதம் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், 2025 மே மாத காலகட்டம் வரலும் கடகராசி என்பவர்களுக்கு உங்களோட காட்டில் நீங்கள் நினைச்சது எல்லாமே சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகுன்ற விதிங்க. பயந்து பயந்துலாம் நடுங்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அஷ்டமச்சனியோட தாக்கங்கள் எல்லாமே குரு பகவானால் கொஞ்சம் அடக்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற விதிங்க. அதனால் அஷ்டமச்சனி தாக்கங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்புகள் தராது. அதனால் இந்த குரு பகவானோட அமைப்புகள் வலுவாக இருக்கிறனால இந்த கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சால் அஷ்டமச்சனியோட தாக்கங்கள் கொஞ்சம் கடன்கள் வரதான் செய்யும்னு சொல்லுவாங்க. இந்த கடன்கள் எல்லாமே இந்த 2025 மே மாதத்துக்குள்ளார சுப செலவுகளாக நீங்கள் கடன் ஏற்படுத்தி ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் கடகராசி என்பவர்களுக்கு. காரணம் என்னன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா. இந்த நேரத்தில் புதுமையான வீடு மனை வாசல் வாங்குவதோ, வீடு மனை வாசல் கட்டுவதோ, குடிபெயர்றதோ, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்து எந்த காரியமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் செய்ய தொடங்கிடுங்க. ஏன்னா இந்த வைகாசி மாதத்தில் தான் வாஸ்து நாளும் தொடங்க ஆரம்பிக்குதுங்க. வாஸ்து நாள் என்று பூமி பூஜை போட்டு ஏதாவது வீடு வாங்கணும் வீடு கட்டணும்னு நினச்சிங்கனாக்கா வாஸ்து பூஜை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ளேயே உங்களுக்கு வீடு மனை வாசல் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவெடுக்கும் அப்படின்றது மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அதே போல் இந்த குரு பகவானோட பார்வை பறக்கக்கூடிய இடங்கள்லாம் புனிதப்படுகிறோம். உங்கள் ராசிக்கு 3 இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும்ன்ற விதிங்க. உங்களோட இளைய சகோதரத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் 5 இடத்தை குரு பகவான் 7 பார்வையாக பார்க்க இருக்கிறனால சமசந்தமாக 7 பார்வையாக பார்க்கறனால வெகு நாட்டில் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கரு தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பூர்வ புண்ணிய சொத்து சுகங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 7 இடத்தை 9 பதவியாக குரு பகவான் பார்க்க இருக்கனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. உண்மையானு சொல்ல வரேங்க, உங்களுக்கு அஷ்டமச்சனியும் நடந்துட்டுருக்கு, திருமண வாய்ப்புகள் ஒருவேளை வயது கடந்து உட்காந்துருக்கீங்க, ஒரு 25 வயசு கடந்து போயிடுச்சு திருமணத்துக்காக காத்துட்ருக்கோனாக்கா யோசிக்காமல் இந்த நேரத்தை திருமணத்தை முடிச்சிருங்க. இந்த வருகின்ற மே மாதம் 2025 மேற்குள்ளார் திருமணத்தை முடிச்சுட்டா சந்தோஷம் இல்லையேல் அதுக்கப்புறம் 2 வருட காலத்துக்கு பின்னர் தான் உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வருன்ற விதிங்க. அதனால் திருமணமாகாத நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அது மட்டும் போதானே இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் தான் குரு பயிற்சி நடந்தது. இந்த சித்திரை மாதமும் இப்போ தான் பிறந்தது, புது வருட பஞ்சாங்கமும் இப்போ தான் வந்திருக்கு. அப்போ
அப்போ இந்த நேரத்தில் எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்களே அஷ்டமச்சரி நடக்குன்றாங்க, ஒரு ஜோசியர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்மளோட சுயஜாதகம் என்ன தான் சொல்லுது அப்படின்ற மாதிரி உங்களோட சுயஜாதகத்தை கம்பல்சரி இந்த நேரத்தில் எடுத்து பார்க்கணும். மற்ற ஜோசியர் மற்ற நபர்கள் எடுத்து பார்க்குறவங்களோ கிடையாதோ, இந்த கடகராசி என்பர்களும் உங்களோட சுயஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். காரணம் என்னன்னு சொல்லட்டுங்களா, இந்த நேர காலகட்டத்தில் அஷ்டமச்சரியன் நடந்து குருவும் பார்வையும் பெறதுனால உங்களோட சுயஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஏன்னா இந்த கோச்சா ரீதியான பலன்கள் 35% பலன்கள் தான் தரும். உங்களோட சுயஜாதகம் மிகப்பெரிய வளர்ச்சிகள் இருக்கா அப்படின்றது சுயஜாதகத்தை எடுத்து பார்த்தா தான் தெரியுன்ற விதிங்க. உங்களோட சுயஜாதகம் வலிமை பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் தரக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக அரசு வேலைக்காக காத்திருக்கூடிய நபர்கள் அரசாங்கத்தின் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. வெகுநாட்டில் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கும், ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இந்த நேரத்தில் உருவாகுதுங்க. இதுக்கு முன்பாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிப்பில் கொஞ்சம் மந்தங்கிய மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இனிமேல் படிப்பில் ஒரு சுறுசுறுப்பு பெறுறதை பார்க்க முடியுன்ற விதிங்க. அப்போ எல்லா விதத்துலையும் சிந்தித்து பார்க்கும்போது இந்த வருட காலகட்டங்கள் மட்டும் கிடையாதுங்க, இந்த 2025 மே மாத காலகட்டம் வரலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு யோகமான காலகட்டங்கள் தான் இருக்குது. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். கடகராசி அன்பர்கள்லாம் இனிமேல் கவலைப்பட வேண்டாம். ஆனால் சனி 8 இடத்துல வந்து உட்காந்துருக்கனால இன்றைய தேதியிலேருந்து சனிக்கிழமை தவிர சாயந்தர வேளையில் 5:30 6 விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்ற விதிங்க. இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துட்டு வந்தால் போதுமானதுங்க, மற்ற எந்த விதத்தையும் பாதிப்பு கிடையாது. அஷ்டமச்சனி நடக்கிறனா மட்டும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் போகும்போது கவனமாக போயிட்டு கவனமாக வரணுன்ற விதிங்க. யாருக்கிட்டையும் வேண்டாவாத கருத்துக்கள் வச்சுக்கூடாது. யார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயங்களை நீங்கள் மூக்க நினைக்காம இருந்தாவே போதுமானது அப்படின்ற விதிங்க. அதனால் கடகராசி என்பவர்கள் தன் வேலை உண்டு தன் புலப்புண்டுன்ற மாதிரி இருந்துக்கணும். நல்ல யோகங்கள் காத்துட்ருக்கு. தொழில் வளர்ச்சி, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழில் யோகங்கள் உருவாகும். அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெளிநாடு கிளம்பணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் கூடிய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற விதிங்க. அப்போ இந்த மாத காலகட்டமானது அஷ்டமச்சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு குரு பகவானின் பார்வை பரிபூரணமாக மே மாத காலகட்டம் வரமே இருக்கனால எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்ற விதிங்க. இந்த ஜூன் மாத காலகட்டத்தில் நீங்கள் மன என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது, நினைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா காரியமும் நடந்தேறத கண்களில் பார்க்க முடியுன்றீங்க. அதனால் இந்த ஜூன் மாத கிரகங்களே கடகராசி என்பவர்களுக்கு சீரும் சிறப்புமாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறுகின்றீங்க. மற்ற விதத்தில் இந்த தீன் தோஷங்கள் பாதிப்புடைய சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.